கேள்விகளும் சொல்லப்பட்ட பதில்களும் பதில்களிலும் எனக்கு பூரணமான மொழி காரணமாக விளக்கம் இல்லாவிட்டாலும் நான் விளங்கி கொண்ட வகையிலையும் என்னுடைய உணர்வு ரீதியாகவும் நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். எனக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான நீண்டகால புரிந்துணர்வு ஒன்றிருக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் என்னை புரிந்து கொண்ட வகையிலும் நான் அவரை புரிந்து கொண்ட வகையிலும் கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் பல விடயங்களை நாங்கள் சாதித்திருக்கின்றோம். அது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கலாம். நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலகட்டத்தில் நிரம்ப செய்திருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய மக்களுக்கு எஞ்சிய பிரச்சனைகள் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய காலத்தில் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு காணாமல் எஞ்சியிருக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் நிச்சயம் தீர்வு காண்போம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெளிவுபட உறுதிபட கூறிக்கொள்கின்றேன். இதில் உங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் ஒன்று இந்த அரசியல் உரிமை பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக கடந்த கால அரசாங்கங்கள் இந்த மானசப முறைமையை சேத்துக்குள் புதைத்து வைத்திருந்தது. நாங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சேத்துக்குள் இருந்த தேரை பலியால் இழுத்து விட்டிருக்கின்றோம் இந்த மானசப முறைமையை. ஆனால் தூரவசவசமாக அந்த மானசப முறைமையை மக்களை தமிழ் மக்களை உசுப்பேத்தி கையகப்படுத்தினவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் வருங்காலங்களில் நிச்சயம் நாங்கள் அதுகளை செயல்படுத்துவோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. தெரிவித்துள்ளார். அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொத்மலை பிரதேசத்திலே நேற்றைய தினம்